எட்டு விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் தொழுகையை நேரத்தில் தொழுக வேண்டும். அதாவது தொழுகைக்குண்டான நேரத்தில் தொழுக வேண்டும். ஃபஜ்ருடைய நேரத்தில் மஹ்ரிப் கதா செய்கிறது, மஹ்ரிப்புடைய நேரத்தில் ஃபஜ்ர் கதா செய்கிறது என்ற விஷயம் இருக்கக்கூடாது. தொழுகைக்குண்டான நேரத்தை பள்ளிக்கு சென்று ஜமாஅத்துடன் தொழுதோம் என்பதாக சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். இரண்டாவதாக, முகம் பிரகாசமாக இருக்க, முகம் பிரகாசமாக இருக்க, ஒளிமயமாக இருக்க தஹஜ்ஜுடைய தொழுகை நாம் பேண வேண்டும். மூன்றாவதாக, மன நிம்மதி நாம் பெற வேண்டும் என்பதாக சொன்னால் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதாவது குர்ஆனை அதிகமாக ஓதுவதனால் மன நிம்மதி கிடைக்கும். கவலையா கஷ்டமா குர்ஆன் எடுங்க, அவுது பில்லா ஓதுங்க, பிஸ்மில்லா ஓதுங்க, நாலஞ்சு சூராக்கள் ஓதி பாருங்க, அதுக்கப்புறம் கிடைக்கும் பாருங்க நிம்மதி, மன நிம்மதி. அல்லாஹூபர் அல்லாஹூபர், அதுதான் நிம்மதி. குர்ஆனை ஓதி மன நிம்மதி பெற வேண்டும். நான்காவதாக, உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதாக சொன்னது. உடல்ல ஆரோக்கியம் இல்லை, நோயாக இருக்கிறது, தொடர் நோயாக இருக்கிறது என்பதாக சொன்னால் நிச்சயமாக நோன்பு நாம் வைக்க வேண்டும். அதாவது நோன்பு அதிகமாக நாம் வைத்தோம் என்பதாக சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோயில்லாத வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். ஐந்தாவது, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முசீபத்து நீங்க அடிக்கடி இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயே, யா அல்லாஹ் அந்த தவறு செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த தவறு செஞ்சிட்டேன், என்னுடைய பாவம் மன்னித்து விடு என்பதாக அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையை விட்டு முசீபத்து நீங்கிவிடும். அல்லாஹூ. ஆறாவதாக, சிரமங்கள் நீங்க, வாழ்க்கையில் சிரமங்களாக இருக்கிறது, இந்த சிரமங்கள் நீங்க வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த அல்லாஹுடைய கலிமா, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற இந்த கலிமாவை அதிகமாக நாம் ஓத ஆரம்பித்தோம். ஏழாவதாக, கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அடிக்கடி அல்லாஹுடன் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்கிற பழக்கம் இன்றைக்கி நம்ம இடத்துல எல்லாம் போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அத்துஆ உமுஹுல் இபாதா, துஆ வணக்கங்களில் மூளையாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. இப்போ துஆ அதிகமாக செய்வது. எட்டாவதாக, பரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கணும், வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்து இருக்கணும், குழந்தை செல்வங்களில் பரக்கத்து இருக்கணும், ரிசுக்கில் பரக்கத்து இருக்கணும் என்பதாக நான் விரும்பணும்னு சொன்னால் கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக சலவாத்துகள் ஓத ஆரம்பித்து விட வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபிகனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா வ நபிகனா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக சலவாத்துகள் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் என்ற சலவாத்துகளை அதிகமாக